ரெண்டு பெண் தோழிகள் மகளிர் விடுதியில் தங்கி வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரே அறையில் தங்கியிருந்ததால் ரொம்ப நெருங்கி நண்பலாக மாறிட்டாங்க. ஒரு காலை பொழுதில் இவங்க ரெண்டு பேரும் அவசர அவசரமாக வேலை கிளம்பிட்டுருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பராக இருந்தாலும் அவங்க வேறு வேறு கம்பெனியில் தான் வேலை செஞ்சுட்டு வர்றாங்க. ரெண்டு பேரும் ஹாஸ்டலை விட்டு வெளியே வர்றாங்க. பஸ் ஸ்டாண்டை நோக்கி போய் அங்கே பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்க. லதாவுக்கு பஸ்ஸு சீக்கிரமாக வந்துருச்சு. உடனே தன்னோட தோழி கனிக்கு பாய் சொல்லிட்டு லதா பஸ் ஏற போயிடுறான். கனி தன்னோட பஸ்ஸு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து அங்கேருந்து பலூன் விற்கிற ஒரு பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு குழந்தை தொணதொணன்னு பேசிக்கிட்டு வருது. அந்த குழந்தையை பார்த்த உடனே கனியோட மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஆனந்தம். அந்த பலூன் விற்கிற அம்மா கையில் இருந்து பலூன் பறந்து போகுது. அந்த குழந்தை அந்த பலூனை பிடிக்கிறதுக்காக நடு ரோட்டுக்கு ஓடிட்டான். உடனே கனி அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக ஓடி போகிறா. அந்த நேரம் பார்த்து அங்கேருந்து ஒரு கார் வருது. இவங்க நிற்கிறத பார்த்துட்டு அடித்த பிரேக்கில் அந்த கார் சரசரன்னு தேய்ச்சிட்டு வந்து அவங்க பக்கத்தில் நிற்கிது. உடனே அந்த காருக்குள்ளே இருந்து ஒரு இளைஞன் இறங்கி வந்து கனியை திட்டுறான். அறிவு இருக்கா, இந்நேரம் பிரேக் போடலைன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா, மை காட் அப்படின்னு சொல்லி தலையில் கை வைக்கிறான். வச வசன்னு பெற்றுக்க வேண்டியது, அப்புறம் வளர்க்குறதில் அலட்சியம் கட்டுறது அப்படின்னு முணுமுணுக்கிறான். கோபமாய் பேசியவனை சிறுமியின் தாய் இடைமறுத்தாள். சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, அது ஏன் பொண்ணு, பலூன் எடுக்கிறேன்னு கையை உதறிட்டு ஓடி வந்துட்டா, ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே புரியல. கனியை பார்த்து அந்த இளைஞன், சாரிங்க, முதல்லே நீங்கள் இதை சொல்லியிருக்கலாமே, நான் கூட நினச்சேன் என்ன இவ்வளோ சின்ன வயசு பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய பொண்ணா என்று அசடு வழியே பேசினான். கனி பதில் எதுவும் சொல்லாமல் தான் நின்ற இடத்தில் மறுபடியும் போய் நின்று கொண்டாள். என்ன இவ்வளோ பேசி ஒரு மாற்றமும் காணோம், ஒருவேளை வாய் பேசாதவளோ இருப்பாளோ, வாங்களேன் உங்களை ட்ராப் பண்ணுறேன் என்று மரியாதையாய் கேட்டான். நோ தேங்க்ஸ் என்று மெல்ல முணுமுணுத்தாள். பேருந்து வர வேகமாய் ஏறி சென்றாள். இந்த இளைஞர் பெயர் ராஜா. ராஜாவின் அப்பா பெயர் ராமநாதன், ஒரு பெரிய தொழிலதிபர், 5 மில்களுக்கு சொந்தக்காரர். உடம்பு சரியில்லை என்பதால் தன்னோட தொழில் எல்லாத்தையும் மகனை பார்த்துக்க சொல்லிட்டார். ராஜா அப்பா ராமநாதனுக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருக்கார், அவர் பெயர் துரை. அவரோட பொண்ணு மதுவதா ராஜாவுக்கு கட்டி வைக்கணுங்கிறது அவரோட பெரிய ஆசை. மது படிக்கிறதுக்காக அமெரிக்கா வரைக்கும் போயிருக்கா. வந்ததுக்கப்புறம் ராஜாவுக்கும் மதுவுக்கும் திருமணம் செய்து வைக்கணும்னு பெரிய கனவோடு இருக்கார். ராஜா கிட்ட ராமநாதன் சொல்கிறாரு, ராஜா இன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டு சீக்கிரமாக வந்துடு, நம்ம போய் துரைகிட்ட பொண்ணு கேட்டுட்டு வந்துடலாம், மது வந்ததுக்கப்புறம் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு சொல்கிறாரு. அவங்க அப்பா சொல்ல சொல்ல ராஜாவுக்கு எதுவுமே பேசாமல் நிற்கிறான். அவனோட நினைப்பு எல்லாமே அவன் காலையில் பார்த்த கனி மேலே இருக்குது. உடனே ராஜாவோட அம்மா பார்வதி சொல்கிறாங்க, பாருங்க இப்போவே நம்ம புள்ள பகல் கனவு காண ஆரம்பிச்சிட்டான் என்று சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. இதை எதையுமே காதில் வாங்காதவனா, சரிங்கப்பா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன்னு கிளம்பி ராஜா போயிட்டான். மறுநாள் காலையில் லதாவும் கனியும் வழக்கம் போல் அதே பஸ் ஸ்டாப்புக்கு வந்து பஸ் ஏறுறதுக்காக நிற்கிறாங்க. இன்று கனிக்கு பஸ் சீக்கிரம் வந்துருச்சு, லதா போகிற பஸ்ஸை காணோம். உடனே கனி தன்னோட தோழிக்கு பாய் சொல்லிட்டு பஸ் ஏற போயிட்டான். ஐயையோ, ஏற்கனவே மேனேஜர் நேற்று லேட்டாக போனதுக்கே திட்டினாரே, இன்றைக்கி இன்னும் பஸ்ஸு வேற காணோன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே லதா நிற்கிறான். அந்த நேரம் பார்த்து லதா முன்னாடி ஒரு கார் நிற்குது. லதாவோட மேனேஜர் தான் அந்த காருக்குள்ளே இருந்து இறங்குறாரு. உடனே வாங்களே நான் உங்களை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறேன்னு கூப்பிட்றாரு. வேணா சார், எதுக்கு உங்களுக்கு கஷ்டம்னு லதா சொல்கிறான். நான் என்ன உங்களை தனியாக கூட்டிகிட்டு போகிறேன், நானும் உங்கள் சைடு தான் போகிறேன், அதனால் உங்களையும் கூப்பிட்றேன், வாங்க அப்படின்னு சொல்கிறான் ராஜா. ராஜாவை பற்றி ஆஃபீஸில் எல்லோரும் பேசுகிறத கேட்டிருக்கா. ரொம்ப தங்கமான பையன், ஒரு ஒர்க்கரை கூட நண்பர் மாதிரி ட்ரீட் பண்ணுவார் அப்படின்றத இவ எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கா. அவர் கூட போகிறா. கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும்போது, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே இல்லதா. உடனே இவன் மனசுக்குள்ளே, ஐயோ இவருக்கு வேற பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க இப்படி சொல்கிறாரேன்னு யோசிச்சுட்டு இருக்கா. உடனே ராஜா என்ன பகல் கனவான்னு லதாவை பார்த்து கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை சார், சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறா. உங்கள் கூட ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாப்புக்கு டெய்லி வர்றாங்களே, அவங்க உங்களோட ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சார், என்னோடய ஃப்ரெண்டு கனி, அவள் குமார் இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணுறா சார். லதா, எனக்கு உங்கள் ஃப்ரெண்டை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவங்கள காதலிக்கிறேன், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே லதாவோட மனசு காத்தில்லாத பலூன் மாதிரி ஆயிடுச்சு. அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம், பரவாயில்ல நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்கா. நீங்கள் மறுக்காமல் இன்றைக்கி ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே வெயிட் பண்ணுங்க லதா, நம்ம காஃபி ஷாப் போய் கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு லதா கிட்டே சொல்கிறாரு.
உடனே லதா ஓகே சார் இன்றைக்கி ஈவினிங் பேசலாம் அப்படின்னு சொல்கிறான். அதோடு அவ்வளோதான், ராஜா அவகிட்ட ஒரு வாரத்து கூட ஆஃபீஸ் போகிற வரைக்கும் பேசலை. ஈவினிங் லதாவும் ராஜாவும் காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுறாங்க. அப்போது லதா கனியை பற்றின ஒரு உண்மையை சொல்கிறான். சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி கனி சாதாரண பொண்ணு கிடையாது, அவள் 5 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்கா. இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன சொல்கிறீங்க லதா, எதுக்காக கனி ஜெயிலுக்கு போனாங்க? சார் கனியோட அம்மா பேர் ராஜேஸ்வரி, அவங்க அப்பா பெரிய குடிகாரர். ஒரு நாள் கனி அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, அம்மா என்னோடய தோழி எல்லாருமே கல்லூரிக்கு சேர்றாங்க, நானும் போய் சேரலாமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை உன்னைய 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வச்சதே பெரிய கஷ்டமாக இருந்துச்சு, வேண்டாம் நமக்கு அவ்வளோ வசதியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே கனி, சரிங்கம்மா நான் போய் தையல் கிளாஸ் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. கனி தையல் கிளாஸ் சேருவதற்காக தன் பக்கத்து வீட்டு தோழியை அழைக்க சென்று விட்டாள். கனியின் அப்பா அன்று முழுவதுமாக குடித்துவிட்டு கனியின் அம்மாவிடம், நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டி, நான் இனிமேல் கால் மேலே கால் போட்டு உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன குடித்ததில் உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சான்னு கனியோட அம்மா கேட்குறாங்க. அதுக்கு இந்த சாராய கடை வச்சுருக்கான்ல ரவி, அவன் நம்ம பொண்ணு எங்கேயோ பார்த்துருக்கான், இப்போ பொண்ணு கேட்குறான், அவன்கிட்ட இல்லாத சொத்தை இல்லை, நம்ம பொண்ணை அவனுக்கு கட்டி வச்சிடலாம், இல்லை அவனை பற்றி ஊருக்குள்ளே நல்ல விதமாக பேசலை அப்படின்னு கனியோட அம்மா சொல்கிறாங்க. அவன் வேண்டாங்க நம்ம பொண்ணுக்கு. இதை கேட்டவுடன் கனியின் தந்தைக்கு பயங்கர கோபம். கோபத்தில் கனியோட அம்மாவை கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து கனி உள்ளே வர்றா. அப்பா அம்மாவை விடுங்க என்று சொல்லி அழுகிறா. எங்கிருந்து அவளுக்கு திடீர்னு தைரியம் வந்ததோ தெரில, அவங்க அம்மா தொண்டையை பிடிக்கும்போது அவளை அறியாமல் அப்பாவை தள்ளி விடுறா. கனி அம்மாவிடம் போய், அம்மா உனக்கு பரவாயில்லையா, ஒன்றும் இல்லைல்ல. உடனே கனி அம்மா போய் அப்பாவை தூக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவ போய் எழுப்பும்போது கையில் ரத்தம். அந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டு மாமி வீட்டுக்கு வர்றாங்க. அவர் இருந்த விஷயம் தெரிஞ்சு கனியை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இதுதான் சார் கனியோட வாழ்க்கையில் நடந்தது. கனி தான் என் மனைவி, இதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன்னு ராஜா சொல்கிறான். கனி சாப்பிட்டு முடிச்சுட்டு அரைக்கு வர்றா. ஆர்த்தி எப்படி இருக்கான்னு லதா கேட்குறா. என்று கேட்க கனிக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி நான் பார்க்க போனது உனக்கு தெரியும்னு கேட்குறா. அதான் நீ வச்சிருக்க மல்லிகைப்பூவே அந்த வாசனையை சொல்லுது. இப்போ ஆர்த்திக்கு உடம்பு பரவாயில்லையா? அப்படியே தான் இருக்குல்லதா. உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது கனி. யாரோ தெரியாத பொண்ணுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படுற கனி. அதற்கு நான் ஜெயிலில் இருக்கும்போது எனக்கு உறுதுணையாக இருந்தது லட்சுமி அம்மா தான். அவங்களால தான் நான் படித்து இப்போ வெளியில் வேலையும் பார்க்குறேன். என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்து வந்தவங்க தான் ஆர்த்தியோட அம்மாவும். ஆர்த்தி அம்மா கணவரை இழந்துட்டு குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போயிருக்காங்க. அங்கே தப்பாக நடந்துக்கிட்டவங்கள கத்தியால் குத்துனனால தான் இந்த நிலைமை. நான் அவங்கள சமாதானப்படுத்திட்டு வந்திருக்கேன். அவங்க வெளியே வரும்போது ஆர்த்தி நல்லபடியாக அவங்க கையில் ஒப்படைக்கணும். சரி நாளைக்கு ஆஃபீஸ் போகணும், தூங்கு என்று லதா கூறினாள். லதாவுக்கு எந்த சங்கடமும் இல்லாத காரணத்தினால படுத்த உடனே தூங்கிட்டா. ஆனால் கனிக்கு அன்று முழுவதும் தூக்கமே வரவில்லை. காலையில் ஒரு அழைப்பு வருது. இந்த மாதிரி ஆர்த்திக்கு ரொம்ப முடியலம்மா அப்படின்னு ஆர்த்தியுடைய பாட்டி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நீங்கள் பயப்படாதீங்க பாட்டி, நான் வந்துடுறேன். ஆர்த்தியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கன்னு கனி சொல்கிறான். கனியும் லதாவும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. நர்ஸு நீங்கள் ஆர்த்தியோட அம்மாவோன்னு கேட்குறாங்க கனியை பார்த்து. நான் ஆர்த்தியோட சித்தி, உங்களை டாக்டர் பார்க்கணுன்னு சொன்னாங்க, போய் பாருங்கள். வணக்கம் டாக்டர், ஆர்த்தி உடம்புக்கு என்ன? அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது, மெல்லிய குரலில் கேட்டவளை ஏறிட்டார். அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் உங்களை வர சொல்லியிருக்கேன், உட்காருங்கம்மா. கடவுளே பயப்படுற மாதிரி எதுவும் சொல்லிடக்கூடாது என்று பிரார்த்தனை செய்கிறாள். குழந்தையை முழுசாக பரிசோதனை செய்ததில் ஹார்ட்டில் ப்ராப்ளம், உடனே ஆப்ரேஷன் பண்ணாதான் குழந்தையை நீண்ட நாள் உயிரோடு பார்க்க முடியும். ஆப்ரேஷன் பண்ணலைன்னா குழந்தையோட வாழ்க்கை 3 மாதம்தான். டாக்டர் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும்? 1.5 லட்சம் செலவாகும். டாக்டர் சொன்னது செவியில் ஒழித்து கொண்டே இருக்க வெளியில் வந்தவளை ஆர்வமாக எதிர்கொண்டார் ஆர்த்தியின் பாட்டி. டாக்டர் என்னம்மா சொன்னார்? என் பேத்திக்கு ஒன்றும் இல்லைல்ல பதட்டமாய் கேட்டார். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை பாட்டி, 10 நாளைக்கு பெட்டில் இருக்கணுமா, ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணால் உடனே எல்லாம் சரியாயிடுமா. ஏய் என்னடி சொல்கிற என்று திகைத்தாள் லதா. இவ்வளோ பணத்துக்கு என்ன பண்ணுறது? அதான் எனக்கும் தெரியல லதா, என் கையில் ஒரு 30,000 தான் இருக்குது. ஆஃபீஸில் லோன் போட்டாலும் 3 மாதம் ஆச்சு ஆகும். உடனே லதா, என்கிட்ட 5,000 தான் இருக்குது, சம்பள பணத்தை செலவுக்கு போக மீதி வீட்டுக்கு அனுப்பிடுவேன், உனக்கு தெரியாதா? சே என்ன பேசுகிற, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்று லதாவை கடித்து கொண்டாள். பொறுமையாக யோசிப்போம், ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், நீ டென்ஷன் ஆகாத. நிமிடங்கள் யுகமாய் கழிந்தது. எனக்கு ஒரு வழி தோணுது கனி, மெல்ல இழுத்தவாறு கூறினாள் லதா. சீக்கிரமாக சொல்லு பரபரத்தால் கனி,
எங்கள் எம்டி பார்த்து பணம் கேட்கலாம், அவர் இல்லாதவங்க முடியாதவங்களுக்கு உதவி செய்யவே ஒரு அமைப்பு வச்சுருக்காரு, கண்டிப்பாக உதவுவார் என்று நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம், என்ன சொல்கிற கேட்டால் லதா. இரவு முழுவதும் இருவருக்கும் தூக்கம் வரவில்லை. காலை வேலைகளை அவசர அவசரமாய் முடித்து கொண்டு கிளம்பினார்கள். அவரவர் அலுவலகத்திற்கு செல்ல முடியாமல் ஃபோன் மூலம் லீவு சொல்லினார்கள். எனக்கு என்னமோ தயக்கமாக இருக்குலதா, பேசியவாறு அவள் கைகளை பிடித்து கொண்டாள். ரிலாக்ஸாக இருக்கனே, நல்லதே நடக்கும், நம்பிக்கையாய் பேசி ஆட்டோவில் ஏறினார்கள். லதாவின் அலுவலகத்திற்கு வந்தனர். நீயும் வா லதா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது என்று கனி அழைத்தாள். வரவேற்பு பகுதியில் ஃபோனில் யார் கூடவோ பேசி கொண்டிருந்த பெண்ணிடம் அனுமதி கேட்க மீண்டும் ஃபோன் செய்து தன் எம்டியிடம் அனுமதி கேட்டவாறு உள்ளே அனுப்பினாள் அவள். கண்ணாடி கதவை மெல்ல தட்டி, மே ஐ கமின் சார்? எஸ் உள்ளே வாங்க. குரல் கேட்க கதவை திறந்தவாறு உள்ளே நுழைந்தவளுக்கு ஒரு நொடி ஒன்றுமே புரியவில்லை. எதிரே இருந்தவனை பார்த்து, இவனா இங்கே எம்டி? நம்பவே முடியலை. அதே சமயம் நம்பவும் இருக்கவும் முடியலை. போயும் போயும் இவங்கிட்டே உதவி கேட்க வந்திருக்கோம். ஆனால் லதா, அவள் எம்டி பற்றி நல்ல விதமாக தானே சொல்லியிருக்கா? உட்கார்கனி, என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்க? கண்கள் சிரிக்க இயல்பாய் பேசியவனை பார்க்கையில் எரிச்சலை வர அடக்கி கொண்டாள். எழுந்து போய் விடலாமா என்று தோன்றிய மனதை அடக்கி அமைதி காத்தாள். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆரம்பிக்கும் போதே டீயோடு ஒருவர் வந்து நீட்டினார். அவளுக்கே தெரியாமல் மனம் யோசிக்க வேண்டாம் என்று மறுத்தாள். சாப்பிட்டு தான் பேசணும் என்று கண்டிப்பான குரலில் கூறியவனை முறைத்தாள். ஒரு வழியாக சொல்ல வந்த விஷயத்தை தட்டு தடுமாறி கூறி முடித்தாள். கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன், ப்ளீஸ் எனக்கு இந்த உதவியை செய்யுங்க. என்னை பொறுத்தவரையில் இது ஒரு சின்ன உதவி தான், கண்டிப்பாக உதவுறேன். ஆனால் எனக்காக ஒரு சின்ன உதவி செய்யணும். அப்பாடா, பணம் கிடைச்சாச்சு, ஆர்த்தியோட ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிடும் என்று சந்தோஷத்தில் இருந்தவளுக்கு ஒரு அதிர்ச்சி. தாராளமாக செய்கிற சார், என்ன செய்யணும் கேட்டு அவளை நிதானமாய் பார்த்தான். விஷயத்தை அவன் மெல்ல சொல்ல சொல்ல கோபமாய் அறையை விட்டு எழுந்து சென்றார். ராஜா சார் இப்படி பண்ணிட்டாரே, ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாரே, ஏன் இப்படி நடந்துக்கிட்டாரு, என்ன பேசியிருப்பார் என்று பல கேள்விகள் லதா மனதில் பிறந்தது. போயும் போய் இவர்கிட்ட போய் உதவி கேட்க சொன்ன பாரு என்று கோபமாய் தன் தோழியிடம் பேசினாள். என்னதான் ஆச்சு, கொஞ்சம் விவரமாக சொல்லு என்று லதா கனியிடம் கேட்டாள். நடந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறா. எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாண ஏற்பாடு செய்கிறாங்க என்று ராஜா சொல்கிறான். ஓ, ஏளனமாய் நினைத்தவாறு இதையே என்கிட்ட சொல்கிறாரு என்று நினைத்து கொண்டு அமைதி காத்தாள். ஆனால் இப்போ நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அவகிட்ட இன்னும் என் காதலை சொல்லலை, சொல்லி அவ ஏற்றுக்கிற வரைக்கும் இல்லைனா ஏற்றுக்க வைக்கிற வரைக்கும் என் மனைவியாக எங்கள் வீட்டில் இருக்கணும், சாரி நடிக்கணும். அவன் சொல்லி முடிக்கும் முன்னே வேகமாக எழுந்தாள். கடைசியில் நீங்களும் இப்படித்தானா, எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் தான் என்று முணுமுணுத்தவாறு முகம் சிவந்தவளாய் அவன் அழைப்பதை காதில் வாங்காமல் வெளியேறினாள். லதா, இதில் என்ன தப்பு இருக்குன்னு கோபமாக வந்துட்ட, அமைதியான குரலில் கேட்க நிமிந்தாள். பின்ன என்ன, அவர் யாரையாச்சும் விரும்பட்டும், அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது, நம்மளுக்கு தேவை பணம், ஆர்த்தியோட உயிர் இதில் தான் இருக்குது, நல்லா யோசித்து ஒரு முடிவு பண்ணு. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கு லதா, சிறிது நேரம் கழித்து லதாவிடம் கனி எனக்கு இந்த திருமணத்திற்கு ஓகே அப்படின்னு சொல்கிறா. வடபழனி முருகன் சன்னதியில் மனமுருகி நின்றாள் கனி, கூடவே லதாவும் நின்றாள். பட்டு வேஷ்டி சட்டையில் மணமகனாய் ராஜா வந்தான். அவன் கம்பீரம் இந்த உடையில் கூடுதலாய் காட்டியது. சார், கோயிலிருந்து வீட்டுக்கு போகலான்னு தானே சொன்னீங்க, தயக்கமாய் கூறினாள் லதா. ஆஃபீஸில் தான் எம்டி, இங்கே ராஜான்னே கூப்பிடலாம், உதடுகள் சிரிக்க பேசியவாறு திரும்பினார். ராஜா, என்னப்பா அவசரமாக வாங்க மாமான்னு சொன்னதும் என்னவோ ஏதோன்னு நினச்சி ஓடி வந்துட்டேன். நீ என்ன மாப்பிள்ள கோலத்தில் நிற்கிற? சாரி அங்கிள், மதுவும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அதை புரிஞ்சுக்காமல் அப்பா கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. அதான் நான் விரும்பின பொண்ணோட கல்யாணம் பண்ணிட்டேன். வேணா ராஜா, உங்கள் அப்பாகிட்ட நான் பேசுகிறேன், எவ்வளோ பெருசாக கிராண்டாக உன் கல்யாணத்தை நடத்தணும்னு என்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கான் தெரியுமா? அவனை ஏமாத்தாத, பேசிக்கொண்டு போனவரை குறுக்கிட்டான். ப்ளீஸ் அங்கிள், எல்லாம் முடிஞ்சு, நீங்கள் தான் சாட்சி. ராஜா பேச மௌனமானார். ஐயரும் அவரும் லதாவும் அர்ச்சனை போட கனியின் கழுத்தில் தாலி கட்டினார் ராஜா. வாழ்த்துக்கள் கனி, தோழியை அணைத்து கொண்டாள் லதா. இது என்ன நிஜ கல்யாணமா, வாழ்த்தெல்லாம் சொல்கிற, முணுமுணுத்தாள் கனி. இருவரும் வீட்டுக்கு செல்கின்றனர். அங்கு ராஜாவின் தந்தை, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ராஜா. நீ என்னை ரொம்ப ஏமாத்திட்ட, எதுவும் பேசாமல் ராஜா நின்றான். மகன் செய்த காரியத்தை நம்ப முடியாமல் அதிர்ச்சியில் சிலையாய் நின்றாள் ராஜாவின் அம்மா. ஆனாலும் மகனை ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள் அழைத்து வந்தார். ராஜாவும் கனியும் அரண்மனை போன்ற பங்களாவில் அடியெடுத்து வைத்தனர். அந்த பங்களாவில் வைக்கப்பட்டிருந்த அலங்கார பொருட்களும் அவர்களின் வசதியை பறைசாற்றினர். தன்னை சுற்றி நடப்பதை நம்ப முடியவில்லை கனியால்.
அதே நேரம் ஆர்த்திக்கு ஆபரேஷன் வெற்றிகரமாய் நடத்தப்பட்டது. ராஜாவிடம் தகவலை லதா சொல்ல அதை ராஜா கனியிடம் கூறினான். ரொம்ப தேங்க்ஸ் பணம் கொடுத்ததுக்கு, மெல்ல கூறியவளை ஏறிட்டான். நான் ஒன்றும் சும்மா கொடுக்கலையே, நீ ஒரு உதவி செஞ்ச, நான் அதுக்கு நன்றியாக பணமாக கொடுத்தேன், அவ்வளவுதான் என்று அவளை அமரச் சொல்லி கீழே இறங்கினான். அம்மாவும் அப்பாவும் கோபமாக இருக்காங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோ எனக்காக ப்ளீஸ். முதல் முதலாக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க, இந்தா பால் குடின்னு பால் டம்ளர் நீட்டினான். நம்ம என்ன நிஜமான காதலர்களாக இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை என்றவாறு வாங்கி கொண்டாள். சட்டென விழிகள் மாறி கோபம் அவன் முகத்தில் தெரிய வேகமாய் அகன்றான். அவசரமாய், ஏன் முகம் மாறிப்போச்சு, நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே, தனக்குள் கூறிக்கொண்டாள் கனி. என்னங்க நடந்து நடந்து போச்சு, அதே நினச்சி உடம்பு கெடுத்துக்காதீங்க, வருத்தமாய் கூறி மனைவி வேதனையாய் பார்த்தாள். அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை, என் நண்பனுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன், மதுவை இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டோம், குரலில் ஆதங்கம் தெரிந்தது. 2 நாட்கள் யுகமாய் கழிந்தது கனிக்கு. ராஜாவின் பெற்றோர்கள் இவ்வளோ பிடிவாதமாக இருப்பார்கள் என்று அவளுக்கு தெரியாது. சாரி கனி, ரொம்ப போர் அடிக்குதா, ஆஃபீஸ் முடிந்து வந்து கேட்டான் ராஜா. அப்படியெல்லாம் இல்லை என்று முணுமுணுத்தாள் கனி. திடீர்னு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை அவங்களால ஏற்றுக்க முடியல, ஆனால் நிச்சயம் நம்மளை ஏற்றுக்குவாங்க, சொன்னவனை ஏறிட்டு பார்த்தாள். அவங்க எதுக்கு என்னை ஏற்றுக்கணும், உங்கள் காதல் கைகூடியதும் என்னை அனுப்பிவிட போகிறீங்க, உன் பேச்சை நிறுத்திட்டு ஒரு கப்பு டீ எடுத்துகிட்டு வர முடியுமா, கோபமாய் கேட்க விருட்டுன்னு எழுந்தாள். கீழே இறங்கினாள். வேகமாய் இதை பற்றி பேசினாலே எரிஞ்சு விழறான், ஒருவேளை அவன் காதலை அந்த பொண்ணு ஏற்றுக்கலையோ ஏனோ, ராஜா மேல் பரிதாபம் எழுந்தது. உடல் நலத்தை பற்றி விசாரிக்க வந்தார் ராமநாதனின் நண்பர். காஃபி சாப்பிட்றீங்களா அண்ணா என்று கேட்டாள் ராஜாவின் தாய். வேணாமா, இப்போ தான் டிஃபன் சாப்பிட்டு வரேன், நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். தெரிஞ்சோ தெரியாமலையோ ராஜாவோட கல்யாணத்துக்கு நான் ஒரு சாட்சி ஆயிட்டேன். நடந்து நடந்து போச்சு, ராஜா விரும்புகிற பொண்ணு நல்லவளா குணம் படைச்சவளாக தான் தெரிகிறா, பாவம் அம்மா அப்பா இல்லாத பொண்ணு போல இருக்குது. ராஜாவோட திருமணம் இப்படி தான் நடக்கணும்னு ஆண்டவன் எழுதிட்டான், அதுக்கு யார் வருத்தப்பட்டு எந்த பலனும் இல்லை. என்னடா நான் சொல்கிறது சரிதானே என்று நண்பனின் வார்த்தைகளை தெரிந்த உண்மையை ராஜாவின் தந்தை ஏற்றுக்கொண்டது போல் தலையாட்டினார். யோசிக்க துவங்கினார். அவர் யோசனை தடுக்கும் விதமாய் ஃபோன் அலறி அடித்தது. எதிர்முனையில் மது பேசினாள். எப்படி விஷயத்தை சொல்வது புரியாமல் தவித்தவாறு ராஜாவின் தாய் ஃபோனை வாங்கி, எப்படி இருக்க மது, ஓ ஆராய்ச்சி படிப்பு எப்போ முடியுது, எப்போ வர்ற என்று கேட்டாள். நல்லா இருக்காத்த, மாமா ஏன் டல்லாக பேசுகிறாரு, உடம்பு சரியில்லையா கேட்டவரையும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அனைத்தையும் விசாரித்த பிறகு மது சொன்ன செய்தியை கேட்டு அதிர்ந்தாள் ராஜாவின் தாய். என்ன சொல்கிற மது என்று மீண்டும் கேட்டாள். ஆமாத்த, நான் இங்கே என் கூட படிக்கிற கிஷோரை விரும்புகிறேன், நீங்களும் மாமாவும் அப்பாகிட்ட பேசி எங்கள் காதலுக்கு சம்மதம் வாங்கி தரணும். சில நொடிகள் மௌனமாய் கரைந்தது. மதுவே மீண்டும் பேசினாள். ஒரு கட்டத்தில் நான் தான் உங்கள் மருமகள்னு பேசினீங்க, நானும் ராஜாவும் கூட பேசி பழகினேன், ஆனால் அதுக்கு பேர் காதல் இல்லை, கிஷோர் தான் எனக்கு புரிய வச்சாரு. பக்குவப்பட்ட பெண்ணாய் பேசியவனை நினைத்து ஆச்சரியமாக இருந்தது ராஜாவின் தாய்க்கு. ஏனோ மனதில் நிம்மதி கலந்த உணர்வு, பெருமூச்சு விட்டாங்க. வார இதழை புரட்டி கொண்டிருந்த கனி காலடி ஓசை கேட்டு நிமிர்ந்தாள். மாமியாரை கண்டதும் எழுந்தாள். உட்காருமா, 2 நாளாக உங்ககிட்ட பேசலை பழகலை, யாரோ ஒருத்தி மாதிரி நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுமா. கைகளை பற்றி தழுதழுப்பாய் பேசிய மாமியாரை ஏறிட்டாள். மதுவை ராஜாவுக்கு மனுமுடிக்க இருந்ததையும் இன்று மது வேறொருவனை விரும்புவது முதல் எல்லாவற்றையும் கூறினாள். ராஜா இப்படி ஒரு முடிவு எடுக்கலைன்னா மதுவை மனம் முடித்து வைத்திருப்போம் எப்படியாவது கட்டாயப்படுத்தி, ஆனால் உன்னை காதலிச்சதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இல்லை, அவர் என்னை காதலிக்கலை, உதடுவரை வந்த வார்த்தையை அப்படியே விழுங்கினாள். ஏதோதோ எண்ணங்களில் மனம் தடுமாறியது. சாயங்காலம் ராஜா ஆஃபீஸ் முடிந்ததும் கனியை பார்த்து அசந்து போனான். வானத்து தேவதை இப்படித்தான் இருப்பாளோ என எண்ணினான். ஓவிய பாவையாய் எளிமையான பட்டுடுத்தி காதிலும் கழுத்திலும் தங்க நகைகளை அசைந்திட தொட்டால் ஒடிந்துவிடுமோ என தோன்றும் மெல்லிய மேனியை காதலுடன் தழுவினான். இழுத்து அணைக்க தோன்றிய கைகளையும் உணர்வுகளையும் வெகு கஷ்டப்பட்டு அடக்கினான். சட்டென திரும்பிய கனி அவனை கண்டதும் வெக்கத்தில் தலை கவிழ்ந்தாள். நான் வேணான்னு தான் சொன்னேன், அத்தை தான் கட்டாயப்படுத்தி இதெல்லாம் போட்டு விட்டாங்க, அவங்களே தலையும் பின்னி விட்டாங்க, தயக்கமாய் கூறி, ஏண்டா வரும்போது கொஞ்சம் மல்லிப்பூ வாங்கிட்டு வரக்கூடாதா, மகனை கண்டிக்கும் விதமாய் கூறி வியப்புடன் தாயை பார்த்தான். அம்மா நீங்கள் பேச்சை நிறுத்தினான்.
நீ அவசரப்பட்டது தப்பு தான், ஆனாலும் என்ன பண்ணுறது, இத்தனை அழகான மருமகளை வேணான்னு சொல்ல மனசு வரலையே என்றவாறு மது செய்தது பற்றியும் தெரிவித்தாள். அதனால்தான் இப்படி யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டியா? பொய்க்கோவத்துடன் கூறிய அம்மாவை மேலே பேசி விஷயத்தை கேட்டு கனி மனதில் இனம் புரியாத உணர்வுகள். என் மருமகளோட வளகாப்பு எவ்வளோ பெருசாக கிராண்டாக செய்ய போகிறோம் பாரு, அப்போ என்ன செய்வ? உதட்டோரம் சின்ன சிரிப்பு, ஓரக்கண்ணால் கனியை கவனித்தான். அவள் முகத்தில் தெரிந்த உணர்வுகளை இனம் பிரிக்க முடியவில்லை அவனால். ஆனால் அடுத்த வந்த நாட்களில் ராஜாவின் தாய் காட்டிய பாசம், அவன் தந்தை அவளிடம் காட்டிய பரிவு, மகன் மேல் அவர்கள் வைத்திருந்த பாசம் மெல்ல மெல்ல குடும்பத்தில் ஒன்றி போனால் கனி. ஆனால் எப்போது எந்த சந்தர்ப்பத்தில் ராஜா அவள் மனதில் நிறைந்தாள் என்று புரியாமல் முழித்தாள். சில பேரை பார்த்தா பிடிக்கும், சில பேரை பழகி பார்த்தா பிடிக்கும், ஆனால் ராஜாவோட அன்பான குணம், பெற்றோர் மேல் வைத்திருக்கும் மரியாதை கலந்த பாசம், எது அவளை ஈர்த்ததுன்னு அவளுக்கே தெரியல. இந்த காதலை அவங்கிட்ட சொல்ல முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவிக்கிறா. எங்கே ராஜாவோட முகத்தை பார்த்து பேசினா தன் கண்களில் தெரியும் காதலை உணர்ந்து கொண்டு தப்பாக நினச்சிடுவானோ என்ற எண்ணம் அவளை ரொம்ப காயப்படுத்திக்கிட்டே இருக்குது. தன் காதல் கைகூடும் வரை நடிக்கத்தானே அழைத்து வந்தான், ஆனால் அவன் மனைவியாக மாறிடணும்னு ஆசைப்படுறனே, விழிகளில் நீர் கோர்த்தது. எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது என்று தவித்தாள். ஏன் ஒரு மாதிரியாக இருக்க, உடம்பு சரியில்லையா, டாக்டர் அங்கிளுக்கு ஃபோன் செய்யட்டுமா? கனிவான குரலில் மென்மையாக கேட்டவரின் முகம் பார்க்க முடியவில்லை, மனம் தடுமாற நெகிழ்ந்து தவித்தாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முணுமுணுத்தவாறு நகர்ந்தவளை யோசனையாய் பார்த்தான். அன்று ஆர்த்தியின் தாயும் பாட்டியும் அவளை பார்க்க வந்தனர். வரவேற்று உபசரித்தாள். விஷயத்தை கேட்டதும் துடிச்சு போயிட்டனம்மா, நான் பக்கத்தில் இருந்திருந்தால் கூட என் பிள்ளையை காப்பாற்றிருப்பனா என்பது சந்தேகம். என் குழந்தையை பிழைக்க வச்சுட்ட, கண்களில் நீரோடு காலில் விழப்போனவளை தடுத்தாள். ஐயையோ என்ன செய்கிறீங்க, நான் உங்களை விட சின்னவ, படபடுத்தவாறு நகர்ந்தால் கனி. அந்த இக்கட்டான சமயத்தில் பணம் கொடுத்து இவர் தான் உதவுனார் அப்படின்னு தன்னுடைய கணவரை அறிமுகம் செய்கிறாள். ஊர் பெயர் தெரியாத ஒருத்தவங்களுக்கு உதவணும்னா அதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும். நீங்கள் ரெண்டு பேரும் புள்ளக்குட்டியோடு பல்லாண்டு காலம் சந்தோஷமாக வாழணும். நீர்க்கசிய நிகழ்ச்சியோடு வாழ்த்தினாள். நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸ் வந்து பாருங்கள், வேலை போட்டு தரேன், எப்போ வேணும்னாலும் இங்கே வரலாம் என்று ராஜா பேசினார். மேலும் மேலும் நன்றி கூறி சென்றனர் ஆர்த்தியின் தாயும் பாட்டியும். மன நிம்மதியாக நெகிழ்வாய் இருந்தது. தேங்க்ஸ் கனி என்றவனை ஏறிட்டாள். எதுக்கு, என்னை கணவராக அறிமுகப்படுத்தினாயே அதுக்கு, எங்கே உண்மையை சொல்ல போகிறாயோன்னு நினச்சேன். விழிகளில் குறும்புத்தனம் மின்ன, அது நம்ம ரெண்டு பேருக்கு மட்டுமே தெரியும். சாரி சாரி, மூணு பேருக்கு மட்டும்தான் தெரியும், நீங்கள் நான் லதா. எதையும் ஒழுங்காக செய்யணும்னு நினைக்கிறேன் என்றவாறு நகர்ந்தால் வேகமாய். நெஞ்சில் கிளம்பும் உற்சாகம் சட்டென வடிந்தது ராஜாவுக்கு. எப்போ என் காதலை புரிஞ்சுக்க போறா என்று தவித்தான். அன்று வெள்ளிக்கிழமை குளித்து நீண்ட கூந்தலை விரித்து போட்டவாறு ஏதோ யோசனையாய் நடந்தவள் எதிரே வந்த ராஜாவின் மேல் மோதிக்கொண்டாள். சாரி என்றவாறு முகம் சிவக்க நிமிர்ந்தாள். அவன் குளித்துவிட்டு வந்து கொண்டிருந்தான். மேலும் மார்பு ரோமங்களில் பனித்துளி போல் நீர் படர்ந்திருக்க மிக அருகில் அவன் முகம் பார்க்க இதமான வாசனை அவளை சிறகடிக்க உடலெங்கும் பூமலை புளிய காதலுடன் இருந்த விழிகளை தாழ்த்தினாள். உதடுகள் குறும்பு நிலைய வேகமாய் அறைக்குள் சென்று விட்டாள். அவள் நிலை கண்டு அவளுக்கே அவமானமாய் போனது. தன்னை பற்றி என்ன நினைத்தானோ நினைப்பே வெக்கத்தில் தவிக்க நகர்ந்தான். அமர்ந்திருந்தவளை மாமியார் அழைக்க பூஜை அறைக்குள் நுழைந்தாள். பூக்களின் வாசம் ஆன்மீக பரவசமும் பரவ நின்றாள். வாமா, இதுக்குத்தான் சின்ன பசங்க கல்யாணம்னு சொல்கிறது, பேசுறது புரியாமல் ஏறிட்டாள். திருமணமான பெண் கால் மெட்டி கூட இல்லாமல் இருக்கலாமா, நேற்று தான் உன் காலையே கவனித்தேன். பேசி கொண்டிருக்கும்போது ராஜா உள்ளே வந்தான். அம்மா கூப்பிட்டீங்களா, என்ன விஷயம் என கேட்டவாறு கைகளில் வைத்திருந்த சலங்கை வைத்த அழகான வெள்ளி மெட்டியை ராஜாவின் தாயார் நீட்டினார். அவள் கால்விரலில் போடு, என்ன பேசுவது என புரியாமல் தயங்கினான். கனி கால்விரலை காட்டுமா, மாமியார் கூறியவுடன் லேசாக புடவையை தூக்கியவாறு கால்களை காட்ட அவள் சம்மதத்தை உணர்ந்து கீழே அமர்ந்து அவள் விரலை கைகளால் பற்றி மெட்டி அணிவிக்க பூக்களை மேலே தூவி வாழ்த்தினாள் ராஜாவின் தாயார். அந்த நிமிடம் மனதளவில் ராஜாவுக்கு மனைவியானாள். அதே மனநிலையில்தான் ராஜாவும் இருந்தான்.
அன்பாய் அழைத்து நெற்றியில் இதழ் பதித்து நெஞ்சோடு நெஞ்சாய் அணைத்து கொள்ள விரும்பினான். காமம் காரணமில்லை, காதல் மட்டுமே. அழுதழுது முகம் சோர்ந்து போனது கணிக்கு. இன்று ராஜா வேறொரு பெண்ணை விரும்புகிறான் என்று தெரிந்தும் அவன் மீது உயிரை வைத்து விட்டேனே. இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிந்தால் என்னை மட்டமாக எடை போட்டால் நினைப்பே இதயத்தை சூடு வைத்தது போல் வலித்தது. அவளுக்கே தெரியாமல் அவள் உள்ளே நுழைந்த காதலை அழுத்தி மூடிக்கொண்டாள். ஆனால் ராஜா அதை உணர்ந்து கொண்டதை அவள் அறியவில்லை. பகிர்ந்து கொள்ளும் ஒரே தொழில் அதா மட்டும்தானே? அதுவும் ராஜாவின் பெற்றோர் தூரத்து உறவினர் திருமணத்துக்காக திருச்சி சென்றிருக்க தனிமை பாடாய்படுத்தியது. எண்ணங்களிலும் உணர்வுகளிலும் வாட்டி வதித்தது. தொலைபேசியில் லதாவை அழைக்க, ஹலோ, நான் கனி பேசுகிறேன், லதா கிட்ட போன கொடுங்க என்று இவள் சொல்ல, நேரில் சொல்லலாம் என்று குறும்பு குரல் கேட்க திரும்பினாள். முகம் மலர்ந்தது. ஓடிப்போய் லதாவை கட்டி கொண்டாள். முதலில் உட்காரு கனி, ஏன் முகம் இவ்வளோ சோர்வாக இருக்கு, அழுகிறியா? ராஜா சார் எதுவும் சொன்னாரா, இல்லை அவர் அம்மா எதுவும் சொன்னாங்களா? மேலே எதுவும் பேச விடாமல் குறுக்கிட்டாள். சேச்ச, அதெல்லாம் இல்லை, எங்கள் அம்மா எப்படியோ அதே போல தான் ராஜாவோட அம்மாவும். என்கிட்ட நல்லா நடந்துக்கிறாங்க. ஆனால் மேலே பேச விடாமல் நிறுத்தியவளை ஏறிட்டாள் லதா. நான் ராஜாவை விரும்புகிறேன். சொல்லும்போதே உதடுகள் துடிக்க விழிகளில் நீர் கசிந்தது. பக்குன்னு சிரித்தாள் லதா. அட பாரு, இதை நீ ராஜா கிட்டேயே சொல்ல வேண்டியது தானே. விழிகள் மின்ன கிண்டலாய் பேசிய லதாவை முறைத்தாள். விளையாடாத லதா, அவர் தான் யாரையே விரும்புகிறாரே, அதனால தான் இந்த நாடகமே அரங்கேறிச்சு. மறந்துட்டியா? அதுதான் அவரோட நினைவுகளை சுமந்துக்கிட்டு ஏதாவது ஒரு ஊருக்கு போய் வேலை தேடிக்கலான்னு இருக்கேன். வார்த்தைகளை வழி தெரிய வேதனையும் மறுத்தவாறு பேசியவளை ஏறிட்டாள். அவர் கட்டின இந்த தாலி போதும். மார்பில் புரண்ட தாலி சங்கிலியை கையில் எடுத்து கண்களில் ஒற்றி இதழ் பதித்தாள். இதயம் கனத்தது. என்ன உளர்ற என்று புரியாமல் ஏறிட்டாள். மக்கு, ராஜா சார் உன்னை விரும்பி தான் கல்யாணம் பண்ணிட்டார். அவர் விரும்புகிற பெண்ணே நீ தான். உன்னை நேசிக்கிறேன், கல்யாணம் செய்துக்க ஆசைப்பட்றேன்னு முதல்ல எங்கிட்ட தான் சொன்னார். ஆனால் நீ சேவை செய்ய போகிறேன், கல்யாணம் செய்துக்க போகிறதில்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த. நல்ல சந்தர்ப்பம் அமையும் போது அதை பற்றி பேசலான்னு சொன்னேன். அதுக்கு ஏற்றபடி ஆர்த்தியோட ஆப்ரேஷனுக்கு பணம் தேவைப்பட்டது. அதுதான் நல்ல சந்தர்ப்பம், அதை விட்டால் சரி வராதுன்னு உன்னை தாலி கட்டி மனைவியை ஏற்றுக்கிட்டார். இந்த வீட்டில் அவர் கூட இருந்தால் நிச்சயமாக உன் மனசு மாதிரி அவரை விரும்புவன்னு நினச்சாரு. அவர் நினச்ச மாதிரியே நீ அவரை விரும்ப ஆரம்பிச்சிட்ட. லதா சொல்லி முடிக்க ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியவில்லை கணிக்கு. மெல்ல புரிய ஆரம்பிக்க ஜில்லுன்னு குடத்து தண்ணீரை கொட்டிய உணர்வில் தத்தளித்தாள். தேகம் எங்கும் ஒரு இன்ப உணர்ச்சி ஓடியது. மனம் முழுவதும் சந்தோஷம் மலர்ந்தது. அப்படின்னா நீயும் அவரும் சேர்ந்து திட்டம் போட்டு இதை பண்ணீங்களா? செல்லமாய் சினுங்கி லதாவை செல்லமாய் அடித்தாள். இன்னும் ராஜா சாரை காக்க வைக்காத, நொந்து நூலாக போயிடுவார், கிண்டலாய் சொல்ல வெக்கத்தில் முகம் சிவந்தாள். தன் வாழ்வு சிறக்க லதா என்னவெல்லாம் செய்திருக்கிறாள் என்று நினைக்கும்போது நினைப்பே இனித்தது. நீ எனக்கு தோழியாக கிடைத்ததற்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். கனி நெகிழ்வாய் பேசியவாறு லதாவின் கைகளை எடுத்து இரு கன்னத்தில் வைத்து அழுத்தி கொண்டாள். சரி, நான் கிளம்பட்டுமா? இருடி, சாப்பிட்டு போகலாம். நீ கொடுத்த காப்பியை சாப்பிட்டது அரை மணி நேரத்துக்கு பசி எடுக்காது. அதுவும் இல்லாமல் ஆஃபீஸ் முடிஞ்சு ராஜா வர நேரமாச்சு. சிவபூஜையில் கரடி நுழைஞ்ச மாதிரி நான் எதுக்கு? விழிகளில் குறும்பு மின்னியது. அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே, ஒரு வாரம் லீவு போட்டுட்டேன். அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க, நாளைக்கு பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர்றாங்களாம். ஃபோட்டோ காட்டி பிடிச்சி போச்சு. வெக்கமாக சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு லதா, வாழ்த்துக்கள் கூறினால் கனி. லதா கிளம்பி போய் அரை மணி நேரம் ஆச்சு. கனி அப்படியே அமர்ந்திருந்தாள். மனம் தெளிந்த நீராய் ஓடியது. பரவசமாக இருந்தது. ராஜா தன்னை விரும்பி திருமணம் செய்திருக்கிறான் என்று எண்ணமே திரும்ப திரும்ப அவனை ஆட்சி செய்தது. ராஜா மனம் முழுவதும் கனியின் முகமே. திரும்ப திரும்ப கையருகிய காதல் மனைவி, ஆனால் கைகளை கட்டி போட்ட நிலை. ஆனால் கனியும் தன்னை விரும்ப ஆரம்பித்து விட்டாள் என்ற எண்ணமே அவனை சுற்றி சுற்றி. சில சமயங்களில் அவள் கண்களில் தெரிந்த காதலை கண்டு மகிழ்ந்தான். ஆனால் அது பிரம்மையோ என்று நினைக்கவே பயமாயிருந்தது. அலுவலக வேலையில் சிறப்பான பெயர் பெற்றவன். ஆனால் இந்த காதல் படுத்தும் பாடு இருக்கிறதே, வேதனையாக இருந்தாலும் ஒரு பக்கம் சுகமாய்தான் தோன்றுகிறது. அவன் டிராஃபிக் சிக்னலில் காரை நிறுத்தும்போது அந்த பூக்காரி வாசம் மிகுந்த பூக்களை கூட நிறைய வைத்து கொண்டு, ஐயா பூ வாங்கிக்கோங்க என்று கேட்டு பூவை கைகளால் தூக்கினாள். அவன் மனதுக்குள், அவ கேட்டா நகை புடவை மட்டுமின்றி என்ன வேண்டாலும் வாங்கித்தர தயாராக இருக்கேன். அவள் வார்த்தைகளை கூட அளவாய்தான் பேசுகிறாள். பெருமூச்சு விட்டு வரும் மல்லிகைப்பூவை வாங்கி கொண்டான்.
மனைவி மேல் கொண்ட காதலை சுமந்தவாறு. சோஃபாவில் தளர்வாய் அமர்ந்தவனிடம் காஃபி டம்ளரை நீட்டினாள் கனி. வாங்கி கொண்டான் தேங்க்ஸ் என்றவாறு. எளிமையான அலங்காரத்திலும் அழகாய் தோன்றினாள். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமே, என்ன விஷயம் கேட்டவாறு காஃபியை குடித்தான். நீங்கள் விரும்புகிற பொண்ணுக்கிட்ட காதலை சொல்லிட்டீங்களா? அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்களா? அவள் கேள்வியில் தடுமாறினான். ஆனாலும் சமாளித்தவாறு, சொல்லணும் தான் நினைக்கிறேன், ஆனாலும் என்று நிறுத்தினான். பயமாக இருக்கா? சீண்டலாய் பேசியவளை திகைப்பாய் பார்த்தான். என்னாச்சு, முகம் பார்த்து பேச தயங்குவாளே? உதடு புன்னகை பூக்க ஏறிட்டான். எனக்கு என்ன பயம், என்னை பார்த்து கூட ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லுவாளா? வீராப்பாய் பேசியவாறு காலரை தூக்கிவிட்டவனை பார்த்து சிரிக்காமல் இருக்க முடியவில்லை அவளால். லதா எல்லாத்தையும் சொல்லிட்டா? திடுக்கிட்டு வேகமாக எழுந்தான். அவள் முகம் தாரை பார்க்க, நானும் உங்களை நேசிக்கிறேன் சொல்லி முடிக்கும் முன்பே அவன் வலிய கரங்களில் சிக்கி கொண்டாள். தன்னை பற்றி தப்பாய் நினைத்து மறுப்பானோ என நினைத்து பயந்தவனின் மனம் பறவையாய் பறக்க ஆரம்பித்தது. இத்தனை நாள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அவஸ்தை முடிவுக்கு வந்ததை அடுத்து சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை அவனால். இறுக்கி அணைத்தவனின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கைகளை அவன் கழுத்தில் போட்டு மாலையாகி மார்பில் முகம் புதைத்து கொண்டாள். மெல்ல மெல்ல அவன் கைகள் அவளை அளந்தது தாங்க முடியாமல் தவிப்பில் அவன் கன்னத்தில் இதழ்களை பதித்தாள். கணவனின் கன்னத்தில் முகம் உராய அவள் மூளையில் திடீரென அந்த நினைப்பு வந்தது. இதற்கு நீ தகுதியானவள்தானா? உன் கடந்த காலம் தெரிந்தால் எந்த ஒரு ஆணும் தன் மனைவியிடம் இந்த மாதிரி நிகழ்வுகளை விரும்ப மாட்டானே. விழிகளில் கண்ணீர் பெருக வேகமாய் விலக முயற்சித்தவளை விடாமல் ஏறிட்டாள். ஏய், என்னாச்சு? பதட்டமாய் கேட்க கணவனுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவள் என்று சொன்னால் கணவனின் கேவலமான பார்வையை அவளால் தாங்க முடியாது. காதல் பார்வை மட்டுமே அவள் மனதில் சிறையிருக்க நினைப்பு தாங்க முடியாமல் அழுகை வெடித்தது. கன்னத்தில் வழிந்தது கண்ணீர். அவள் சட்டென்று விலகி கொண்டாள். ராஜாவிற்கு கோபத்தில் முகம் சிவந்தன. எதுவாயிருந்தாலும் சொன்னாதானே தெரியும். சே, தலையில் இரு கைகளையும் வைத்தவாறு சோஃபாவில் அமர்ந்தான். இப்போத்தானே காதலுக்குன்னு சொன்னேன், அதுக்குள்ளே என்னாச்சு சொல்லிட்டாலு. சே, மனிதனை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க இந்த பெண்கள். அதுவும் காதலில் விழுந்தால் அவங்க கதி அதோ கதிதான். காட்டமாய் பேசியவனின் கோபம் அவளுக்கு புரிந்தது. எழுந்தான். மனைவியின் அழுகிற முகத்தை இரு கைகளால் ஏந்தினான். ப்ளீஸ் கனி, என்னை கொல்லாத. அவன் வார்த்தைகளில் தெரிந்த வழி அவள் மௌனத்தை உடைத்தது. தயக்கமாய், என்னோட கடந்த காலம் தெரிஞ்சா கண்டிப்பாக என்னை வெறுத்திடுவீங்க. கோபத்துடன் விம்மியவளை புரியாமல் பார்த்தான். நான் ஜெயிலுக்கு போனவ, அப்புறம் மேலே பேசும் இதழ்களை சிறைப்படுத்தினான் தன் வாய் உதடுகளால். சில நொடி காற்று கூட அவர்களை தொடாமல் தள்ளி நின்றது. தன் தோல் மீது தன் மனைவியை சாய்த்து கொண்டான். லூசு, இதுக்காக அழுத? எல்லாம் எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் உன்னை காதலிச்சேன், கல்யாணம் செய்து கொண்டேன். விழிகள் படபடக்க ஏறிட்டாள். முத முதலாக உன்னை பார்த்தபோதே உன்னோட விழிகள் என்னை கட்டி போட்டுச்சு. நீங்கள் ரொம்ப நல்லவர், என் மேலே இந்தளவு காதல் வச்சிருந்தா நான் இப்படி இருந்தும் என்னை ஏற்றுக்கிட்டீங்க. தன் உயிர் உள்ளவரை கணவனின் மனம் கோணாமல் நடந்து கொள்வது என முடிவு செய்தாள். இந்த சின்ன மூளைக்குள்ளே இன்னும் எதுவும் சந்தேகம் இருந்தால் சொல்லு, அப்புறம் நீ அழுதா நானும் அழுதுடுவேன். சினுங்களாய் சிரித்த கணவனின் காலில் மலர்ச்சரமாய் விழுந்தாள் ஆனந்த கண்ணீருடன். ஆசையோடு அவளை தூக்கி மார்பில் சாய்த்து கொண்டான். இனி நல்ல இரம் அங்கே ஆரம்பிக்கும் பொழுது அந்திவானமாய் சிவக்க ஆரம்பித்தது அவர்களின் நிலை கண்டு.